பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரிலாக்ஸா இருங்க. எனக்கு மேல என்ன ஆளுகை செய்கிற, என்ன பெர்ஃபெக்டா நடத்துகிற, என்ன பெர்ஃபெக்டா வாழ வைக்கிற நல்ல ஒரு தேவன் இருக்கிறார். என்னைக்கு இனி நான் அல்லங்கிற நிலைமைக்கு நேரா நீங்க காலடி எடுத்து வைக்கிறீங்களோ அன்னைக்குதான் சொல்றாரு, ஆமை நீ இல்லைன்னு சொல்லிட்டல்ல, நான் உன் தேவை பார்த்து கொள்வேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உனக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பேன், நான் உன் சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றி அமைப்பேன். என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கைகளை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்களேன். எனக்குள் நீர் கிரியே செய்வதற்கென்று விட்டு கொடுக்கிறேன், எனக்குள்ள என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறீரோ அதெல்லாம் செய்வதற்கு விட்டு கொடுக்கிறேன் சொல்லி விட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை இந்த உலகம் போற்றுகிற அளவிற்கு மாறும். இன்னைக்கு உலகம் தூற்றுகிற அளவிற்கு இருந்தா கூட, உலகம் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இருந்தா கூட, சூழ்ந்திருக்கிற மக்கள் எல்லாரும் கூட ஒரு மாதிரி பார்க்கிற அளவுல உங்க லைஃப் இருந்தாலும், நான் சொல்லுகிறேன் சரண்டர் பண்ணுங்க முற்றிலும். அவர் சொல்றாரு, உலகமே பார்த்து தான் வியக்க கூடிய ஒரு வாழ்வை உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். சொல்ல என் நெஞ்சே சொல்லுங்க, என் மனசே சொல்லுங்க, என் மனசே என் சிந்தையே குழம்பாத பதறாத, கத்த எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார்.